ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும், கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லெஃபின்சன், இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவே. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இங்க சில காலேஜ் பசங்க வழக்கம் போல போகக்கூடாத இடத்துக்கும் போறானுங்க, அண்ட் அந்த இடத்துல பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்களும் பண்றாங்க. அப்படி பண்றது மூலியமா இவங்களை அறியாமலே ஒரு பயங்கரமான ஆன்மா, சொல்ல போனா ஒரு மோகினி பிசாசும் இந்த பசங்களை பின்தொடர்ந்து வந்து இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒன்லைன் ஸ்டோரியை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சாதாரணமா தான் இருக்கும், பட் இந்த இன்சிடென்ட்டை நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேசும் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேச மீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவரோட நேம் பாலு மகேந்திரா. அண்ட் இந்த பே சம்பவம் பாலு இவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இவருக்கு நடக்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தான் நடந்திருக்கு, அதுவும் கேரளாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் காலேஜில். பட் கேரளாவில் அவர் எந்த ஊரில் இருந்தாரு, எந்த காலேஜ் அப்படின்ற டீட்டெயிலும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நண்பரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவா. இப்போ அவரோட லைஃப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். சரியா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபேமஸ் காலேஜ், இந்த காலேஜில் தான் சிவா இவரும் படிச்சுட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டும் இருக்காரு. காலேஜ் லைஃப் வழக்கம் போல ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் போன இடத்துல சிவா இவருக்கு அந்த ஹாஸ்டலில் ரூமும் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ரூமில் இவர் கூட ரூம்மேட்ஸ்லாம் இருந்துருக்காங்க. அண்ட் ரூம்மேட்ஸ் சிவா இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துருக்காங்க. காலேஜ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால சிவா அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸான ரூம்மேட்ஸ் இவங்க யாராலையுமே இவங்களுக்குள்ளவே ஒழுங்காக பேசிக்க முடியல. அதுக்கு காரணம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதிகமாக இருக்கு, அசைன்மெண்ட் ஒர்க்கும் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால பக்கத்தில் தான் இவன் உட்காந்துருக்கான், ஆனால் இவங்கிட்டே என்னால் ஃப்ரீடமாக பேச முடியலையே அப்படின்னு அந்த படிப்புக்கான ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்க ஒரு லெவலுக்கு மேலே அந்த ரூமில் இருக்கிற எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, டேய் ரொம்ப ப்ரெஷராக இருக்குடா, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் நாம கொஞ்சம் ஃபன் பண்ணணும், அண்ட் நமக்கான டைமை கொஞ்சம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சேம் இதே மென்டாலிட்டியில் தான் அந்த ரூமில் இருக்கிற எல்லா பசங்களும் ஆமாண்டா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அண்ட் இந்த சுச்சுவேஷனில் நம்மளால் வெளியிலலாம் போக முடியாது, பேசாமல் நம்ம ஹாஸ்டல்லே மேல் ஃப்ளோரில் ஒரு ரூம் எப்போவுமே காலியாக தான் இருக்குது, அங்கே ஆளுங்க யாருமே வரமாட்டாங்க, பேசாமல் சரக்குலாம் வாங்கிட்டு அங்கே போயிடலாமா அப்படின்னு இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டலுக்கு மேலே இருக்கிற அந்த ரூமை பற்றி சொல்லணும்னா அந்த ரூமில் ஆளுங்க யாருமே இல்லை, சொல்ல போனால் அந்த ஃப்ளோர்லேயும் அதிகமாக ஆளுங்க இல்லை. ஏன், இந்த ஹாஸ்டல் வார்டன் கூட அந்த பர்டிகுலர் ரூம் பக்கம் இதுவரைக்கும் போனதில்லை. ஆரம்பத்தில் போயிருக்காரு, பட் அதுக்கப்புறம் போனதில்லை அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சிவா இவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்க கூட இருக்கிற பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேசாமல் அந்த ரூம்குள்ளே போயிட்டோன்னா யாருமே வரமாட்டாங்க, நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் மேலே இருக்கிற அந்த ரூம்குள்ளே போயிட்டு பார்ட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் இந்த இடத்த, அதாவது மேலே இருக்கிற இந்த ரூமை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நாமளும் கொஞ்சம் விசாரிக்கணும். ஏன்னா தெரியாத அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஆளுங்க எதனா வந்துட்டாங்கன்னா அதனால ஒரு 2 நாள் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே மேலே அந்த இடத்துல என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கொஞ்சம் நோட்டமிடமாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்படி அந்த 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துருப்பேன், சிவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது இந்த ரூம் கிட்ட அடிக்கடி வந்துட்டும் போயிருக்காங்க, ஆனால் ரூம்குள்ளே போனதும் இல்லை, நைட் டைமில் அந்த பக்கமும் வந்ததில்லை. ஸோ இப்படி ரொம்ப நாள் இந்த இடம் காலியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போது அந்த ரூம்குள்ளே போகலாம், சரக்கடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற பர்ஃபெக்டான ஒரு நாளும் வருது. அந்த நாள் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் கொஞ்சம் சரக்கு பாட்டிலும் வாங்கிட்டு வராங்க. ரொம்பலாம் இல்லை, ரொம்பவே கம்மியான அளவு தான், ஏன்னா அந்த ரூமில் இருக்கிறது 4-5 பேர் தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் ரொம்பவே கம்மியான அளவுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அண்டு கூட சாப்பாடுலாம் வாங்கிட்டு அந்த மேல் ஃப்ளோரில் இருக்கிற காலியான ரூம்க்கும் போகிறாங்க.
இப்படி அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல்லாம் திறந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சமா குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிறைய அசைவ உணவுலாம் இருந்திருக்கு, பிரியாணி பீஃப் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு பொறுமையா இவங்களுக்குள்ளயும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ரூமோட ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்களே காத்தோட்டத்துக்காக, அந்த ஜன்னல் வழியா பார்த்தா எதிர்க்க இருக்கிற ஒரு பில்டிங்கும் தெரியும், அது ஹாஸ்டல் கிடையாது. டோட்டலா இவங்க பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பில்டிங். ஆனா அந்த பில்டிங் ரொம்ப வருஷமாவே அபாண்டடா இருந்துட்டு இருக்கு, அதாவது தனித்து விடப்பட்டு அந்த பக்கம் ஆளுங்கன்னு யாருமே இது வரைக்கும் இந்த பசங்க பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீடு எதிர்க்கவும் இருந்துட்டு இருக்கு, ஜன்னல் இருந்து பார்த்தா ரொம்பவே கிளியரா தெரியும். இப்போ இந்த இடத்துல உட்காந்து இவங்க எல்லாருமே குடிச்சிட்டும் இருந்துருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவா இவர் டீம்ல இருக்கிற ஒரு நண்பர் அப்படியே இவங்களுக்குள்ளே பேசிட்டு அப்படியே எதிர்ச்சியா அந்த ஜன்னலையும் பாக்குறாரு. அப்படி ஜன்னலை பார்த்தவர் ரொம்ப நேரமா அந்த ஜன்னலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, டெய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃப்ரெண்டு, டெய் எதிர்க்க இருக்கிற அந்த அபண்டான பில்டிங்கில் பாருண்டாம், அங்கே இருக்கிற பால்கனியில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் அந்த பில்டிங்கில் ஆளுங்கன்னு யாருமே நான் பார்த்ததில்லை, நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போதும், இல்லைடா நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. அண்ட் யார் நிற்கிறா அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த ஜன்னல் வழியாக எதிர்க்க இருக்கிற அந்த அபண்டட் பில்டிங்கையும் பார்க்குறாங்க. இப்படி எல்லாருமே திரும்பி அந்த ஜன்னல் வழியாக இருக்கிற அந்த வீட்டையும் பார்க்குறாங்க, அந்த பால்கனியில் இருக்கிற அந்த உருவத்தையும் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே தெளிவாக தெரியுது, பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அந்த தொலைவு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அங்க நிக்கிறது உண்மையிலே உருவம் தெரியும், ஆனா அது ஆணா இல்ல பெண்ணா அப்படின்னு இவங்களுக்கும் புரியல. எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க, டேய் இது வரைக்கும் அந்த பில்டிங்கில் ஆளுங்கன்னு யாருமே வந்ததில்லை, அதுவும் இந்த நடு ராத்திரி அந்த இடத்துல பில்டிங்கே இருட்டாக தான் இருந்துட்டுருக்கு, அங்கே யார் என்னடா பண்ணிட்டுருக்கா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களுக்கும் புரியுது, டேய் ஏதோ சம்திங் இது வேறு மாதிரி போயிட்டுருக்குடா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அவங்களும் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா அந்த பில்டிங்கில் வேற யாரோ தான் இருக்காங்கன்னு நினச்சி இவங்களும் கண்டுக்காமல் சேர்றா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் இந்த இடத்துல குடிச்சிட்டும் இருக்காங்க. இப்போ எதிர்க்க இருக்கிற அந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்களும் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாப்பிட்ற நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில செகண்ட் தான் இருக்கும், சொல்லப்போனால் ஒரு 10-20 செகண்ட்குள்ளே தான் அங்கே இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. சாப்பிட்டு முடிக்கலை, சாப்பிட்டுட்டே இருந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் எதிர்ச்சியா அப்படின்ற மாதிரி அந்த பில்டிங்கையும் பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக. அப்போது பார்த்த இவங்களுக்கு இன்னமும் அதிர்ச்சி ஆகுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நின்று அந்த உருவம் இப்போது அந்த உருவம் 4th floor நிற்குது அப்படின்னு வைங்களேன் இதுக்கு முன்னாடி, ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த உருவம் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோராக 5th floor நிற்கிறத பார்த்து இங்கே இருக்கிற பசங்களுக்கும் செம்ம ஷாக் ஆகுது, டேய் இப்போதான்டா அந்த உருவத்தை அந்த 4th floor பார்த்தேன், இப்போ என்னடா 5th floor இருக்கு, டேய் எனக்கு இன்னோ பயமாக இருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கும்போது, பட் கூட இருக்கிற சிவாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், டேய் நம்ம இந்த இடத்துல குடிக்கிறத அவன் அங்கேருந்து வேடிக்கை பார்க்குறான் போல இருக்கு, அண்ட் 4th floor பார்க்கும்போது நம்ம இருக்கிறது ஒழுங்காக தெரியல அப்படின்னு அவனும் மேலே வந்து பார்க்குறான்டா, அங்கே இருக்கிறது வெறும் ஆள் தான், நீ நினைக்கிற மாதிரி பேயோ பிசாசோலாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு வேலையை பாடுற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்பவே சகஜமாக தான் இருந்துட்டுருக்காரு. இதுக்கப்புறம் இருக்கிற அந்த கொஞ்சம் சரக்கையும் குடிச்சு முடிச்சிடுறாங்க, அண்ட் இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம், டெய் இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தனா வார்டன் எவனா மேலே வந்துட போகிறான், இந்த ரூம் கிட்ட வரமாட்டான், பட் இந்த ஃப்ளோருக்கு கண்டிப்பாக வருவான், இங்கே ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனா நமக்கு தான் பிரச்சனை வரும், சைலண்டாக இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பசங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு அந்த பொருட்கள் பாட்டில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோரை விட்டு இவங்க ரூமுக்கும் வராங்க. அண்ட் சைலண்டாக யாருக்குமே தெரியாமல் எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே அவங்கவுங்க இடத்துல படுத்து தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படியே அந்த நடு ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சிவாவோட ஒரு ஃப்ரெண்டு, அவர் அந்த ரூமில் ஜன்னல் ஓரம் தான் எப்பவுமே படுவார், அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜன்னல் பக்கமாக கையை விட்டு இவரை எழுப்பியும் விடுறாங்க. அப்படி எழுப்பினோடனே இவரும் ஏதோ பசங்க தான் எழுப்புறாங்கன்னு நினச்சி அப்படியே இவரும் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை, என்ன இது யாரோ என்னை எழுப்புனாங்க, பசங்களாக இருக்கும்னு பார்த்தா எல்லாருமே ஒரு ஒரு மூலையில் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்ம குடித்தது இந்த மாதிரிலாம் தோணுதோ, டேய் நம்ம கொஞ்சம் தான்டா குடித்தோம், அந்தளவுக்கும் பெருசாக குடிக்கலையே, சரி ஏதோ ஒன்று இது எல்லாமே ஒரு கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் படுத்துக்கிறாரு. இப்படி மறுபடியும் படுத்துட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே, சொல்ல போனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நபரோட முதுக யாரோ இப்படி வருடி விடுற மாதிரியா இருக்கு. இதை உணர்ந்த அந்த நண்பரும் எந்திரிச்சு, டெய் தூங்க விடுங்கடா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு ஃபீல் பண்ற விஷயம், எவனோ ஒருத்தன் நம்மளை பயமுறுத்ததுக்கு ப்ராங்க் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த பண்றான், டெய் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா தூங்க விடுற அப்படின்னு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டை கேட்கும்போது, டெய் நானே நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எதுக்குறா எழுப்பி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இல்லடா என்னை யாரோ எழுப்புன மாதிரி இருந்தது
பார்த்து, சரி நீங்க தான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா நீங்களும் தூங்கிட்டு இருக்கீங்க, அப்ப வேற யாரா என்ன எழுப்பினா அப்படின்னு கேட்கும் அந்த ஃப்ரெண்டும் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணாம படுத்தும் தூங்கிடுறாரு. அப்ப இந்த நண்பர் அப்படியே பக்கத்துல இருக்கிற அவர் படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஜன்னலும் இருக்குல்ல, அந்த ஜன்னலை பாக்குறாரு. ஒருவேளை இங்கிருந்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ, சரி ஜன்னலை மூடிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை ஜன்னலை மூடனா இவனுங்க வேற கத்துவானுங்க. இந்த ரூம்ல ஃபேன் காத்த விட இந்த ஜன்னல் வழியா வர காத்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால இந்த ஜன்னலையும் மூட முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்குறேன் அப்படின்னு மறுபடியும் அந்த நண்பர் அந்த இடத்துல தூங்குறாரு. இப்படி மறுபடியும் அந்த நண்பர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவரோட உடம்ப யாரும் இப்படி வருடி விடுற மாதிரியா இருக்கும். இதை உணர்ந்த அந்த நண்பர் உடனே கண்ணெல்லாம் திறக்கல, அப்படியே பொறுமையா கண்ணை மூடிட்டு பக்கத்துல எவனாச்சும் இந்த ஒரு விஷயத்த பண்றானா அப்படின்னு பொறுமையா கண்ணை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையா கண்ணை திறக்கிறாரு. அப்போ இவருக்கு கால் கிட்ட, இவர் சிங்கிள் கட்டில் தான் படுத்திருக்காரு, இவரோட கால் கிட்ட பார்த்தீங்கன்னா சுவரம் இருந்துட்டுருக்கு. சுவத்தை ஒட்டி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறதையும் இவர் பார்க்குறாரு. அண்டு பொறுமையாக கண்ணை திறந்து கிளியராக பார்க்குறாரு. அங்கே நிற்கிற அந்த உருவம் இவர் பொறுமையாக கண்ணை திறந்து கிளியராக பார்க்கும்போது தான் இவருக்கு கண்ணு முன்னாடி அப்படியே காற்றுல மறைஞ்ச மாதிரி அப்படியே மறையவும் ஆரம்பிக்குது. அண்டு அங்கே இருக்கிற உருவத்தை ரொம்பவே தெளிவாக இவர் பார்த்துருக்காரு. நார்மலாக நல்லா தூங்கிட்டு கண்ணை திறக்கும் போது ஒரு மாதிரி யாரோ ஃப்ரெண்டில் நிற்கிற மாதிரிலாம் இருக்கும், பட் இது அந்த உணர்வு இல்லை, உண்மையிலே ஒரு உருவம் இருந்தது. அந்த உருவம் என்னை எழுப்பி விட்டதுனால தான் நான் எந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி இவருக்கும் ரொம்பவே தெளிவாக புரிய, இது ஒருவேளை பசங்க தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு மறுபடியும் பசங்க இருக்கிற இடத்தையோ பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல கரெக்டாக தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் ஒரு துளி அசைஞ்சா மாதிரி கூட தெரியல. உடனே இந்த நண்பருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயமும் வருது. ஏன்னா அந்த உருவத்தை தெளிவாக பார்த்த அந்த செகண்டே இவர் பயந்துருக்காரு. பயந்ததில் அடித்த போதை எல்லாமே இறங்கி இப்போ ரொம்பவே தெளிவாக தான் இருக்காரு. அண்ட் இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சம்திங் ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் இவருக்கும் கிளியராக புரிய, பட் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சைலண்ட்டாக அப்படியே போயிட்டு பசங்களாம் படுத்துருக்காங்களே, அப்படியே பசங்களோட கும்பலோட கும்பலாக சைலண்ட்டாக படுத்துக்கிறாரு. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நடந்திருந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, வேணாம், ஆல்ரெடி இவனுங்க சும்மாவே கிண்டல் பண்ணுவானுங்க. இதில் நான் பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னை கலாய்ச்சே கொண்டுருவானுங்க, சத்தியமாக நம்பவே மாட்டானுங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இவனுங்க கிட்ட சொல்கிறது வேஸ்ட் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மறைச்சிடுறாரு. அட அடுத்த நாள் லீவ் அப்படின்றதுனால பசங்க எல்லாருமே அவங்க ரூமில் ஒரு கேரம் போர்டும் இருக்கு, அந்த கேரம் போர்டில் இவங்களும் ஜாலியாக விளையாடிட்டும் இருக்காங்க. இப்படி அன்னைக்கு ஃபுல்லாக விளையாடுறாங்க. அண்டு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, இது எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. இப்படியே நைட்டும் வருது. நைட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ரூமில் சைலண்டாக தூங்கிட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த கேரம் போர்டை எடுத்து இவங்க ரூம் கார்னரில் வச்சுட்டு அது பக்கத்துலேயே அந்த காயினை வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா கேரம் போர்டு கீழே விழுந்திருக்கு. அண்டு கேரம் போர்டு கூட வச்சிருந்த அந்த காயினும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு செதறி இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கு. சொல்ல போனால் இந்த கேரம் போர்டு யாரோ அங்கேருந்து தூக்கி அடித்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த காயின்ஸ் எல்லாமே அங்கே இங்கேன்னு செதறி இருக்கு. இதை பார்த்த பசங்க எல்லாருமே, டேய் கேரம் போர்டு எப்படி விழுந்தது, டெய் எவன்டா அது லாஸ்ட்டாக கேரம் போர்டு எடுத்து வச்சது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டையும் கேட்க, டெய் நான் ஒழுங்காக தான்டா எடுத்து வச்சேன், இத்தனை நாள் அந்த கேரம் போர்டு எப்படி இருந்ததும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்தது. ஒருவேளை ஜன்னல் வழியாக ரொம்பவே காத்தடிச்சு அது கீழே விழுந்திருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரிடா கேரம் போர்டு எடுத்து வைங்க, காயின்லாம் கிளியர் பண்ணுங்க அண்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேரம் போர்டு எடுத்து வச்சுட்டு செதறி இருக்கிற அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தூங்குறாங்க. இப்படி எல்லாருமே தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுராத்திரி சிவா இவருக்கும் ஒரு மாதிரி வாசனை வரவும் ஆரம்பிக்குது. அதுவும் நல்ல வாசனை. என்னடா இது, தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல வாசனை வருது அப்படின்னு இவரும் அந்த வாசனையை நல்லா நுகர்ந்து பார்க்குறாரு. கடைசியாக தான் இவருக்கும் தெரியுது, டேய் இது பூவோட வாசனை தானே, அதுவும் இந்த மல்லிப்பூவோட வாசனை தானே அப்படின்னு இவருக்கும் கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா சிவா இவருக்கு இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயம்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுலேயும் மோகினியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மல்லிப்பூ வாசனை வரும்போதும் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைட்டாக பயந்தும் இருக்காரு. சரி இதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம், சைலண்டாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மொழி போகிறதுன்னு அப்படி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா கூட இருக்கிற பசங்க எல்லாருமே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி பயத்தோட. டேய் என்னராச்சு, ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா யாரோ ரொம்ப நேரமா இந்த ரூமோட டோரையும் தட்டினாங்க, அண்டு நானும் வெளியே போய் செக் பண்ணி பார்த்தேன், வார்டனா இருப்பாரோ இல்லை வேற யாராச்சும் பசங்களாம் இருப்பாங்களோன்னு திறந்து பார்த்தேன், வெளியில ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அண்டு மறுபடியும் மூடிட்டு வந்து படுக்கும்போது மறுபடியும் யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்குதும், எனக்கு என்னவோ பயமா இருக்கு அப்படின்னு பசங்க எல்லாருமே பயத்தோட இருந்துருக்காங்க. அண்டு மறுபடியும் கதவை திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. ஆனா திரும்ப திரும்ப அந்த கதவை யாரோ தட்டிட்டு இருந்தாங்க. சரி பசங்க யாரோ விளையாடுறாங்கன்னு நினைச்சு நாங்களும் தூங்கலான்னு படுக்கும்போது
அட் அ டைமில் இங்கே இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே இந்த மல்லிப்பூவோட வாசனையும் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லும்போதும் உடனே சிவா இவரும், டேய் உங்களுக்கும் அந்த ஒரு வாசனை வந்ததாடாம், இதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சேன், நீங்கள் எல்லாருமே தூங்கிட்டு வந்தீங்க, எனக்கு அந்த வாசனை முன்னாடியே வந்தது, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நானும் சைலண்டாக தூங்கிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, ஒருவேளை இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருப்பாங்களா, இல்லை நம்மளை யாராச்சும் ப்ராங்க் பண்ணுறாங்களா, அந்த வெளியில் ஒழுங்காக செக் பண்ணி பார்த்தீங்களா, ஹாஸ்டல் வாடனா கூட இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, இல்லைடா நான் செக் பண்ணிட்டேன், யாருமே இல்லை, அண்டு எங்களுக்கு என்னவோ ஏதோ தப்பாக படுது அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் இவங்களால கன்ஃபார்மாக சொல்ல முடியல இது பேய் வேலையா இருக்குமா இல்ல பசங்க தான் விளையாடுறாங்களா அப்படின்னு. பட் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஒரு 40% தான் பசங்க ஏதோ பண்றாங்க, பட் 60% வரைக்கும் இது ஏதோ அமானுஷமா தான் இருக்கு அப்படின்னு இவங்களாலையும் உணர முடியுது. ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு இவங்களுக்கும் தெரியாம சைலண்டா இருக்காங்க. இப்படி சிவா அண்ட் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க ரூம்குள்ள ஒரு பெண் அழற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. அண்ட் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த ரூமோட கார்னர்ல யாரோ உட்காந்து, அது இந்த ரூமோட கார்னர்ல தான் அந்த கேரம்போர்டும் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த கேரம்போர்டுக்கு பக்கத்துல செவத்தை பார்த்தா மாதிரி யாரோ உட்காந்து அழுதுட்டும் இருக்காங்க, ஒரு பெண் மாதிரி. அண்ட் இவங்களும் இப்ப வரைக்கும் லைட் போடல, அந்த ஜன்னலை திறந்து வச்சிருக்கனால வெளியில இருக்கிற கொஞ்சம் வெளிச்சம் ரூம்ல படுறதுனால இங்க இருக்கிற உருவத்தை இவங்களாலும் கிளியரா பார்க்க முடியுது. டேய் யாராவது யாரது அழுதுட்டு இருக்கா அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள கேட்டுட்டு இருக்கும் போது, அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற ஒருத்தரை, அதாவது இந்த ரூம்மேட்ல ஒருத்தரை ஆளை காணும். டெய் அவன் எங்கடா போனா அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் நல்லா ஒத்து பாக்குறாங்க. அந்த கேரம்போர்டு பக்கத்துல உட்காந்து பெண் மாதிரி அழுதுட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை, இந்த ரூம்ல இருந்த இன்னொரு நபர் தான். இதை பார்த்த சிவா அண்ட் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டெய் அவன் என்னடா இந்த நேரத்தில் பொண்ணு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கான், அவனை போய் என்னன்னு கேளுங்கடா அப்படின்னு சொல்ல, ஐயையோ நான் போக மாட்டேன், ஆல்ரெடி இந்த ரூமில் மல்லிப்பூ வாசல்லாம் வந்துட்டு இருக்கு, அண்ட் ஏதோ தான் நடந்துட்டு இருக்கு, இந்த பையன் வேற இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கான், எனக்கு போகிறதுக்கு பயமா இருக்குடா, என்னால் போக முடியாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் போகிறதுக்கு பயந்துருக்காரு. இப்படி அந்த நண்பரும் அங்கே உட்காந்து பொண்ணோட குரலில் அழுதுட்டும் இருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்த எல்லாருமே, சரி தனியாக நீ போகாது, எல்லாருமே ஒன்றா போகலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த நண்பர் அழுதுட்டு இருக்காருல கிட்ட போயிட்டு அந்த நண்பரையும் தொட்டு, டெய் என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த நண்பரும் அப்படியே திரும்பி இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் பாக்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமா அழறாரு. அழுதது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தையும் சொல்றாரு, நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா என்ன கற்பழிச்சு கொண்டுட்டாங்க, இது வரைக்கும் நீங்க யாருமே என்னன்னு கூட கேட்கல அப்படின்னு பெண்ணுடைய குரல்ல பேசும்போது இங்க இருக்கிற எல்லா பசங்களும் அலறாங்க. அந்த பயத்துல என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்க இருக்கிற ஃப்ரெண்டு பையன் தான், திடீர்னு பொண்ணு குரல்ல பேசும்போது இந்த மாதிரி அழும்போதும், அதுவும் இதெல்லாம் நைட் டைம்ல பண்ணும்போது கண்டிப்பா பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் கூட இருக்கிற பசங்க பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி பெண் மாதிரி பேசிட்டு இருக்காருல, அந்த நண்பரை பிடிச்சி அப்படியே உள்ளிக்கிட்டு, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் அந்த ஃப்ரெண்டும் ஏதோ தெளிஞ்ச மாதிரி, டேய் எல்லாரும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் நான் எப்படி இங்கே வந்தேன், தூங்காம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேச, ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டேய் இவ்வளவு நேரம் இங்க பொண்ணு மாதிரி இந்த மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், அண்ட் உன்னை யாரோ கெடுத்து கொண்டுட்டா மாதிரி எதோ பேசிருக்கு, எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன லூசா நீ, ஏன் இப்படிலாம் வளர்ற அப்படின்னு கேட்க, ஆனா அந்த ஃப்ரெண்டும், டேய் என்னடா நீங்க உளறிட்டு இருக்கீங்க, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, நீங்க ஏன் தூங்காம முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம அவரும் பேசிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு போகும்போது அப்ப சிவாவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர், டே மச்சா இந்த வாசனை உனக்கு வருது அப்படின்னு கேட்க, மத்த பசங்க எல்லாருமே அந்த வாசனையும் ஃபீல் பண்றாங்க. டேய் ஆமாடா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பூ மல்லிப்பூட ஸ்மெல் வந்தது, அதுதானே இது அப்படின்னு கேட்க, ஆனா இந்த வாசனையை இப்ப நுகர்ந்த சிவா இவரோட இன்னொரு ஃப்ரெண்டு, சரிடா அந்த வாசனை இதுக்கு முன்னாடி வந்தது, ஆனா இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவ மேல வருது அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல ஒரு நபர் பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருந்தார்ல நைட் எந்திரிச்சு உட்காந்து, என்ன நடந்ததுன்னே தெரியாம அவர் மேல இந்த ஒரு வாசனை வர்றதை பார்த்து இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் விசித்திரமா ஃபீல் பண்றாங்க. டேய் எனக்கு என்னவோ இவனுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு போல இருக்கு, அதனால தான் இவனும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றான், பொண்ணு மாதிரி நடந்துருக்கான், எனக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை இவனுக்கு ஏதாச்சும் பேய் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு இங்க இருக்கிற பசங்க எல்லாரும் அப்பதான் லைட்டா டவுட் பண்றாங்க, பேய் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் இங்க இருக்கிற பசங்களும், டேய்
நமக்கு அவன் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிய வேண்டாம், எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு அந்த சைலன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த நண்பர் மேலே டவுட்டும் இருந்துட்டுருக்கு. இப்படி வழக்கம் போல் அந்த நைட்டும் எல்லாருமே பயத்தோடு தான் கழிக்கிறாங்க. அப்படி பொழுதும் விடியது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் காலேஜுக்கும் போகிறாங்க. அங்கே படிக்கிற வேலை ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு அப்படி அந்த மாதமும் போக அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறம் எக்ஸாமும் முடியுது. இப்போ பசங்க எல்லாருக்குமே ஒரு 10 நாள் லீவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லீவு கிடைச்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க நேட்டிவான ஊருக்கும் போயிடுறாங்க. அண்ட் சிவா இவரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க ஊருக்கும் வந்துடுறாரு. அண்ட் வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் சிவா இவருக்கும் ஃபோன் கால் வருது. அண்டு யாருன்னு எடுத்து பேசுகிறாரு. அந்த சைட்லேருந்து ஒரு லேடி ஒரு பெண்ணும் பேசுகிறாங்க. அண்டு யாருன்னு கேட்கும்போது தான் இவருக்கும் தெரியுது, இதுக்கு முன்னாடி இவரோட ரூமில் பொண்ணு மாதிரி எழுதுட்டு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டார்ல, அவருடைய அம்மா தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, தம்பி நான் தான்ப்பா பேசுகிறேன், என்னப்பா பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அண்டே புரியல தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா என் பையன் லீவுக்கு வீட்டுக்கு வந்தான், அண்டே இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தான், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல நைட் ஆனால் தனியாக எந்திரிச்சு உட்காந்து பொண்ணு மாதிரி சிரிக்கிறான், பொண்ணு மாதிரி பேசுறான், அண்ட் பொண்ணு மாதிரி அழறான், இவன் நைட் நடந்துகிற விஷயம் எல்லாமே பொண்ணு மாதிரியே இருக்கு, என்னாச்சுப்பா ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சிவா இவரும் அதெல்லாம் ஒன்றும்லான்டி அவன் எங்கே கூட இருக்கும்போது கூட நார்மலாக தான் இருந்தான் அப்படின்னு அங்கே நடந்த விஷயத்தை வீட்டுக்கு சொல்லாமல் மறைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அம்மா தம்பி ஏதாச்சும் இருந்ததுன்னா வெளிப்படையாக சொல்லிருங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன இதுன்னு பார்த்துப்போம், ஏன்னா அவன் நடவடிக்கையே இப்போ சரி கிடையாது, இது என் பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அழுத்தமாக சொல்ல. ஆனால் பசங்க இவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி, எங்கள் கூட இருக்கும்போது ரொம்பவே நார்மலாக தான் இருந்தா அப்படின்னு இவங்க செயலில் எந்த தப்புமே இல்லாத மாதிரி இவங்களும் காட்டிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பையனோட அம்மா அந்த ரூம்மேட்ஸில் நிறைய பேருக்கு கால் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை இப்படி தான் மறைச்சிருக்காங்க. ஆனால் சிவா இவருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் இவரும் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் இல்லை நாமளாச்சும் இதை சொல்லிடலாம் அப்படின்னு, ஆமாண்டி அவன் எங்கள் ரூம்லேயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான், எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு இவரும் ஒத்துக்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவும் சரிப்பா விஷயம் எனக்கு புரியுது, நீங்கள் என்ன ஒன்று பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் எங்கள் கூட வாங்க, அண்ட் இவனை எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு இது என்னன்னு சரி பார்க்கலாம், அண்ட் கொஞ்சம் துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது சிவா இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு, நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அம்மாவும் அந்த நாளை ஃபிக்ஸ் பண்றாங்க, போன் பேசினதுலேருந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளே தான். பசங்க எல்லாருமே சிவா அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க ஊர்லேருந்து அந்த ஃப்ரெண்டு ஊருக்கும் போகிறாங்க, எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு. அப்போ சிவா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பஸ் பிடிச்சி போகலான்னு பார்த்தா போகிறதுக்குள்ள பல தடங்களும் ஏற்படுது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவால் தான் நடந்துட்டும் இருக்குது. அண்ட் இவங்களை அந்த ஒரு விஷயத்த பண்ண விடக்கூடாது, அதாவது கோயிலுக்கு இவனை கூட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தடங்கள். அண்டு இதில் சிவா அண்ட் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்லாம் இருக்கும், ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த நண்பரை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. இப்படி பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் முன்னாடியே போன்ல பேசிட்டாங்க, இப்ப நாம கோயிலுக்கு போற விஷயம் இந்த பையனுக்கு அதாவது ஃப்ரெண்டுக்கு தெரிய வேண்டாம், இதெல்லாம் தெரியாம தான் அவனை கூட்டு போனோம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அது ஓகே. இப்ப சிவா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், என்னடா எப்படி இருக்க, அண்டு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் நம்ம ஏரியாவில் தியேட்டர் இருக்குல்ல, அண்ட் நம்ம எல்லாரும் போய் படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சிவா இவரும் சொல்ல, அண்ட் அந்த ஃப்ரெண்டுக்கும் ஓ படத்துக்கா வாடா ஜாலியா போகலாம் அப்படின்னு அவரும் ரெடி ஆகுறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டா அம்மா இவங்களும் அப்படியே தெரியாத மாதிரி, எது படத்துக்காப்பா எனக்கும் வீட்டில் போர் அடிக்குது நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, சிவா இவரும் சரி வாங்கம்மா எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே கிளம்பி இங்கேருந்து படத்துக்கும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் தியேட்டரும் வருது, அவங்க ஏரியாவில் இருக்கிற தியேட்டரும் வந்துருது. டேய் என்னடா தியேட்டர் எங்கே இருக்கு, நீங்கள் தியேட்டர் தாண்டி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் இது பழைய தியேட்டரா, இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கான், அது இதை விட பெருசாக இருக்கான், சூப்பராக இருக்கான், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது புது தியேட்டரா பெருசாக இருக்கா அப்போ அங்கே போகலாம் அப்படின்னு இந்த பாதிக்கப்பட்ட இந்த ஃப்ரெண்டும் நம்மளை எங்கே தான் கூட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் அவரும் போயிட்டே இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்க போயிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டோட பிஹேவியர் நடவடிக்கை மாறவும் ஆரம்பிக்குது. அந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன், அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஃப்ரெண்டு பகல் டைமில் நார்மலாக தான் இருக்காரு, ஆனால் நைட் டைம் ஆகும்போது மட்டும்தான் அந்த பெண் இதோ மோகிரி பிசாசு அவரை பிடிச்ச மாதிரி ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறதாகவும் அவங்க சொல்லிருக்காங்க. அண்ட் இப்படியே ஒரு லெவல் தாண்டும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பழையபடி நைட் ஒரு மாதிரி மோசமா நடந்து பாருல, பொண்ணு மாதிரி அழறது பேசுறது அப்படின்னு அந்த மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்க, என்னை அங்கே கூட்டு போவாதீங்க, என்னை என் இடத்துலேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல்லையும் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அந்த பையனோட அம்மா அண்ட் மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பெருசாக காட்டிக்கிற மாதிரி தெரியல, இவன் வந்து இவனுடைய சொந்த குரலில் தான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவங்களும், டெய் என்னடாச்சு இப்போ பக்கத்தில் தியேட்டர் வந்துருச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு என்னவோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு மறுபடியும் அந்த நண்பர் ஒரு மாதிரி பேச, டெய்
கொஞ்ச தூரம் தான்டா, போய் ஜாலியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே நார்மலா பேச, பட் அந்த ஃப்ரெண்டும் இல்ல என்னை ஏன் இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அவருடைய பேசுற அந்த தோரணை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது கொடூரமா. இப்படி எல்லாருமே அந்த ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து காரில் தான் போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி விஷயமா நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட அந்த நண்பரும் இந்த காரை விட்டு வெளியில் குதிக்கலான்னு வரும்போது பின்னாடி உட்காந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அவரோட ஷோல்டர் பிடிச்சி அந்த இடத்துல அழுத்திடுறாங்க, அவரை எந்திரிக்க கூடாது அப்படின்னு. இப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காரும் அந்த இடத்துல நிற்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல முனீஸ்வரர் கோவில் வந்துட்டுருக்கு. எல்லாருமே வண்டியை விட்டு இறக்குறாங்க. அண்டு இந்த பாதிக்கப்பட்ட இந்த ஃப்ரெண்டையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரி அவரோட உடம்புல முனீஸ்வரர் வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட இந்த நண்பர் இவரோட முடிய பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போயிட்டு, நீ யாரு, நீ எதுக்கு இங்க வந்த, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, அண்ட் என் குழந்தைங்க மேல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆங்காரமா கத்திட்டே இருக்க, அட சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோட இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோவிலில் இருக்கிற ஒரு சிஷ்யர் அவர்கிட்ட போயிட்டு, நீ போய் சாட்டை எடுத்துட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளேருந்து சாட்டை எடுத்துட்டு வராங்க. அந்த சாட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரெண்டை பயங்கரமாக வெளுன்னு வெளுக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது அவரோட உடம்புலாம் அங்கங்கே வீங்கி இருக்கு அந்த சாட்டையால் அடித்ததுனால. ஆனால் அந்த ஃப்ரெண்டோட மூஞ்சிலிருந்து அழுக்கு கண்ணீர்னு எதுவுமே வரல. அப்படி வலிக்காத மாதிரி ரொம்பவே சாதாரணமாக சிரிச்சுட்டே இருக்காரு. இதை பார்த்த சிவா அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டேய் இவன் நாம தெரியாதனமா லைட்டா அடிச்சா கூட ஒரு மாதிரி பண்ணுவான், இப்ப என்னடா இவ்வளவு அடிக்கிறாங்க, ஆனா வலிக்காத மாதிரி நடந்துட்டு இருக்கான், என்னடா நடக்குது அப்படின்னு அவங்க எல்லாருமே இந்த இடத்துல பயத்தோட தான் இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. கடைசியா பூசாரி உடம்புல வந்து முனீஸ்வரர் அவர் என்ன பண்றாருன்னா, சாட்டையால் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த நண்பர்கிட்டயும் கேக்குறாரு, யாரு நீ, இவன் உடம்புல என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த நண்பர் மறுபடியும் பெண்ணோட குரல்ல பேசுறாரு. ஆனா அந்த பெண் கேரளாவை சேர்ந்தவங்க தான், அவங்க பேர் லட்சுமி. அண்ட் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையனும் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் லட்சுமி இவங்களை லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி லவ் பண்ணால் அந்த ஒரு பையன் லட்சுமி இவங்களை கொஞ்சம் ஆசை வார்த்தைலாம் பேசி, சிவா இவங்க தங்கியிருக்காங்களா ஹாஸ்டல், அதுக்கு பக்கத்தில் ஒரு அபேண்டட் பில்டிங் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பில்டிங்க்கும் ஆசை வார்த்தைலாம் பேசி கூட்டும் போயிருக்கான். அங்கே கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பெண் கிட்ட உடலுறவு வச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் இது மட்டும் அங்கே நடக்கலை. அந்த லவ் பண்ணுறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அண்டு அந்த லவ் பண்ணுற அந்த பையனே இவன் லவ் பண்ற இந்த பொண்ணை லட்சுமி இவங்களை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இரையா கொடுக்கறாங்க. அண்ட் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பெண் கிட்ட மிருகத்தனமாவும் நடந்து அவங்களோட வக்ரத்தையும் தீத்துக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியாக லட்சுமி அவங்கள அந்த இடத்துல அடித்து அண்ட் அவங்கள அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்களையும் சதைச்சி கொன்னுருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இறந்த சடலத்தை வந்து நாம் எப்படியாச்சும் யாருக்குமே தெரியாமல் மறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இறந்து போன பொண்ணோட சடலத்தை ஒரு கோணி பையிலையும் கட்டிடுறாங்க. கட்டி அவங்க ஏரியாவில் இருக்கிற நீர்நிலைகளில் தூக்கி போட்டுடுறாங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அந்த இறந்த சடலத்தை அந்த கோணி பையில் இருக்கிற சடலத்தை கைப்பற்றுறாங்க. அதை யாரும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் யாருன்னு தெரியல, பட் வீட்டில் பொண்ணு காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி வச்சு பார்க்கும்போது யார் யார் வீட்டில எல்லாம் காணாமல் போயிருக்காங்களோ அவங்களுடைய அம்மா அப்பாலாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் இதில் அந்த இறந்து போன லட்சுமியோட சொந்த அம்மா அப்பாவே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இறந்து போனது தான் பொண்ணு தான் அப்படின்னு அடையாளமே தெரியாமல் இருந்திருக்கு. அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு அவங்களும் நினைச்சிருக்காங்க. ஆனால் கடைசியாக அவங்க பொண்ணு இறந்துருக்காங்க அப்படின்னு அவங்க சுத்தமாக எதிர்பார்க்கல. அப்படி இறந்து போன பொண்ணு தான் இப்போ ஆன்மாவா ஒரு மோகினி பிசாசம் அந்த இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கு. தன்னை கெடுத்து கொண்ட அந்த அஞ்சு பேரையும் எப்படியாச்சும் பழிவாங்கணும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கும் போது அதுக்கேத்த மாதிரி ஆப்போசிட் ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா சிவா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த ஒரு விஷயத்த பார்த்த அந்த ஆன்மா இங்க இருக்கிற மொத்த பேர்ல யாரு ரொம்பவே வீக்கானவங்க அவங்க உடம்ப நாம பொசஸ் பண்ணி அவன் மூலியமா என் சாவுக்கு ஒரு பதில் தேடுவேன், அவங்களை நான் கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்னு இதுல யாரு ரொம்ப வீக்கா இருக்கா யாரு ரொம்பவே பயந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒருத்தர் மட்டும்தான் ரொம்பவே பயந்திருக்காரு. ரொம்பவே பயந்த சுபாவம் அந்த பேய் விஷயத்துல ரொம்பவே அதிகமா பயப்படுற ஆளு அப்படின்னு அந்த பையனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் உடம்புலயும் இந்த மோகினி பிசாசு இறங்கி இருக்கு. இறங்கினதுக்கு அப்புறம் இவனை வச்சு எப்படியாச்சு அந்த பசங்களை கொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் போதும் இப்படி இவன் உடம்புல பேய் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ கோயிலுக்கும் கூட்டு வந்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க அன்னைக்கு இவங்க ஹாஸ்டலில் குடிக்கிற அந்த ஒரு நாளில் தான் என்னை அந்த இடத்துல கெடுத்து கொன்னாங்க. இதில் இந்த பையனை என்னை பார்த்துருக்கான், அப்போவே இவங்க நினச்சிருந்தா என்ன காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இவங்க என்ன காப்பாற்றலை அப்படின்னு அந்த இறந்து போன ஆன்மாவும் சொல்லுது. பட் இங்கே இருக்கிற சிவா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்கள் போய் காப்பாற்றுறது அப்படின்னு அவங்களும் அவங்க தரப்பு நியாயத்தையும் சொல்கிறாங்க.
அப்ப அங்க இருக்கிற பூசாரி, உன் காலம் முடிஞ்சு போயிருச்சு, இவனை விட்டு இவங்க வாழ வேண்டியவங்க, இவங்க உடம்புல இருந்து இந்த மாதிரி பண்ணனா அது பாவம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் இவங்க உடம்ப ஆக்கிரமிச்சேன், என்னால இவங்க உடம்பு விட்டு போக முடியாது அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பூசாரி உடம்புல இருந்து முனீஸ்வரரும் வெளில வந்துடுறாரு. இப்ப பூசாரி நார்மலா இங்க இருக்கிறவங்க கிட்ட விஷயமும் சொல்றாரு, இதை நாம பூஜை பண்ணி தான் சரி பண்ணணும், எடுத்தும் கவுத்தும் அப்படின்னு பண்ணனா கண்டிப்பா உங்க பையனோட உயிருக்கு ஆபத்து வந்துடும், அதனால ரெண்டு நாள் பூஜை பண்ண வேண்டியிருக்கு, அந்த பூஜையை நான் மட்டும் பண்ண முடியாது, கேரளால இருக்கிற நம்பூதிரி எல்லாம் வர வச்சுதான் அந்த ஒரு பூஜையை பண்ணணும். ஆனா அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் கேரளால இருந்து நம்பூதிரியும் வராங்க, ரெண்டு நாள் சொன்ன மாதிரி பூஜையும் முடியுது. ஆனா அந்த பூஜையோட முடிவுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நம்பூதிரிகள் ஒரு விஷயமும் சொல்றாங்க, எங்களால இப்போதைக்கு தற்சமயமா தான் இந்த பெய்ய ஓட்ட முடியும், ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு கன்னிப்பை மோகினி பிசாசு, இதோட வாழ்க்கையில சுகதுக்கங்கள்னு எதுவுமே அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்தும் போயிருக்கு, அதுவும் ரொம்பவே கொடூரமா கொண்டு இருக்காங்க, இதோட கோபம் ரொம்பவே அதிகமா இருக்கு, அதனால இதோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி இதை சாந்தப்படுத்துறது இப்போதைக்கு முடியாதது, அந்த பசங்க சம்பந்தப்பட்டவங்க இறந்தா மட்டும்தான் அதெல்லாம் முடியும், ஆனா அதுக்காக நம்மளால உங்க பையன் உடம்புல இந்த ஆன்மாவை வச்சு அந்த பசங்களை போய் கொண்டுட்டு வா அப்படின்லாம் சொல்ல முடியாது, இப்போதைக்கு தற்சமயமா இவனுக்கு நாங்க ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணிருக்கோம், அந்த இவன் கையில ஒரு தாயத்தம் கட்டி விடுறோம், எக்காரணத்து கொண்டும் இந்த தாயத்தை இவனோ இல்ல அதுவாலாம் கரண்டு விழக்கூடாது, அப்படி கரண்டு விழுந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஆன்மா மறுபடியும் இவனை தேடி வரும், அப்படி தேடி வந்ததுக்கு அப்புறம் இவனை பொசஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய வார்னிங்கும் கொடுக்குறாங்க. அப்படி உன் உடம்புல அந்த ஆன்மா இறங்கிச்சுன்னா கண்டிப்பா உன் மூலியமா அந்த அஞ்சு பசங்களையும் கொல்லும், கடைசியா உன்னையும் கொல்லும், ஏன்னா அந்த ஆன்மாக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, அதனால உன்னையும் அந்த சமயம் வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டுரும், இது வாழ்வா சாவா அப்படின்னு கூட சொல்லலாம், சோ எதா இருந்தாலும் ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்போதுல இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த தாயத்தை பொத்தி பொத்தி கையில பாதுகாத்து வச்சிருக்காங்க, எக்காரணத்து கொண்டும் அது கீழே அருந்து விடக்கூடாது, அந்த இவங்களும் அதை கழட்ட முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பாதுகாப்பா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷமும் ஆகுது, ரெண்டு வருஷமா இவங்களும் ரொம்பவே பாதுகாப்போட அந்த தாயத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்பவும் அந்த தாயத்தை லைட்டா அப்படி கழண்டு விழுந்ததுன்னா கூட அந்த மோகினி பிசாசு இந்த நண்பரை துரத்தி வந்து இவர் மூலியமா அந்த அஞ்சு பேரையும் கொல்லும், அண்டு கடைசியா இவரையும் கொல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கிற நம்பூதிரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை கேட்கும் போது உங்களோட தோட்டம் என்ன, ஒரு சைடு பார்த்தா அந்த பொண்ணு மேலயும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது, பட் எண்டாத்தடே பேய்க்காக பாவம் பார்த்து நாம அதுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு பண்ணனா கடைசியா நமக்கு தான் பிரச்சனை வரும், சோ எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துப்போம். அண்டு சிவா இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது, அதுவும் அந்த ஹாஸ்டல் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க வேல்யூபிளான கமெண்ட்ன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நான்.